மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களையும் பறிமுதல் செய்யப்பட்ட படகுகளையும் மீட்டுத்தர வலியுறுத்தி ராமேஸ்வரம் மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அதுகுறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பூபேஷ் சந்திரன். பூபேஷ் சந்திரன், இந்த ஒரு நாள் அடையாள வேலைநிறுத்தம் குறித்தான முழுமையான விவரங்கள். நிச்சயமா வணக்கம் காஷ்மி. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் இருந்து மீன்பிடி அனுமதி சீட்டை பெற்றுக்கொண்டு மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி 8 மீனவர்களையும் ஒரு விசைப்படையும் இலங்கை கடற்படையானது கைவிடு செய்தது. அது மட்டுமல்லாது இலங்கையை நெடுந்தீவு அருகே மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மீனவர்களுடைய படகானது கடலில் மூழ்கியதை அடுத்து 2 மீனவர்கள் அதில் காப்பாற்றப்பட்டு அதில் 2 மீனவர்கள் காணாமல் போன நிலையில் அவர்களை தேடும் பணியானது நடைபெற்று வருகிறது. மீனவர்கள் தொடர் கைது, அதே போல மீனவர்களை மீட்க வலியுறுத்தி ராமேஸ்வரம் பாம்பன் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த மீனவர்கள் இன்று ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். 5000 மேற்பட்ட மீன்பிடி தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 10 கோடி அளவில் ஒரு நாளொன்றுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுவதாக மீனவர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். தொடர்ச்சியாக மீனவர்களை கைது செய்யக்கூடிய இலங்கை கடற்படையை கண்டித்தும் அதே போல தங்களுக்கு உரிய நிவாரணம் அதே போல நிரந்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய மாநில அரசுகளை வலியுறுத்தி இன்றைய தினம் மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். காணாமல் போன மீனவர்களை தேடும் பணியை துரிதப்படுத்த வேண்டும், அதே போல இதற்கு நிரந்தர தீர்வு கிடைக்க வேண்டும் என வலியுறுத்தி அவர்கள் இன்று ஒரு நாள் அடையாள வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஹாசினி, விவரங்களுக்கு நன்றி. பூபேஷ் சந்திரன், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.